ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டோன்ட் டச் மை ஃபோன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொருத்தவங்க ஃபோன்லேயும் வந்து மஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் தான் நண்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எங்கேயாவது சார்ஜ் ஏதாவது போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கூட, சம்டைம் உங்கள் ஃபோனை வந்து யாராச்சும் எடுத்தாங்கன்னா இதில் வந்து ஒரு அலாரம் கேட்கும். அந்த அலாரம் கேட்குற மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து உடனே வந்து பார்க்கலாம் நண்பா. உங்கள் ஃபோன் வந்து மிஸ் ஆகிறதுக்கெல்லாம் வந்து சான்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம் நண்பா. எமர்ஜென்சியாக வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கடைகள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சார்ஜ் போடுவீங்க. சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் நிச்சயமாக அதிலே இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வருவீங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து யாராச்சும் எடுத்தாங்க அப்படின்னா இதில் வந்து அந்த அலாரம் சவுண்டு கேட்கும், நீங்கள் உடனே வந்து பார்த்துடலாம் நண்பா. சார்ஜர் ஒயரை வந்து ரிமூவ் பண்ணாலும் அலாரம் அடிக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்குது, ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பா. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டைரெக்டாக நம்ம வெப்சைட்டுக்கு தான் வந்துடும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இதில் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் வந்து படித்து பாருங்கள் நண்பா. படித்து பார்த்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தாச்சுன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 15 செகண்ட் டைம் ஓடும். இந்த டைம் ஓடி முடித்ததுமே வந்து உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிரும் நண்பா. இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் நண்பா இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டம் அலாரம், பின்கோடு, சார்ஜர் அலாரம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டம் அலாரம் வந்து வேறு ஒன்றும் இல்லை நண்பா, உங்களுக்கு இதில் வந்து டீஃபால்ட்டாக வந்து ஒரு சைரன் அலாரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஏதாவது மியூசிக்கை வந்து அலாரமாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். பின்கோடுங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு 4-digit நம்பர் வச்சு நீங்கள் ஒரு பின்கோடு வந்து இந்த அப்ளிகேஷனுக்குன்னு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நண்பா. அது எதுக்காகனா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட பாஸ்வேர்டு இல்லைனா பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சம்டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபோனை எடுத்தாங்க அப்போ அலாரம் அடிச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி ஆகாமல் இருக்க நீங்கள் இதிலேயும் வந்து ஒரு பின்னு செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிச்சயமாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பின்னை போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ அதுக்காக தான் இந்த பின்கோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் அலாரம்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் சார்ஜருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜரை வந்து சம்டைம் ரிமூவ் பண்ணிங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி, கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி பார்ப்போம். செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் மூலமாக வந்து இதை லாக் பண்ணிக்கலாம் நண்பா. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4-digit நம்பர் வச்சு லாக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் சார்ஜர் டிஸ்கனெக்ட் அலாரம்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. பட் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ரெண்டையுமே வந்து சேம் டைமில் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஒன்றே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா பின்கோடு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து கஸ்டம் அலாரம் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட் அலாரம், நீங்கள் வந்து ரிங்டோனை வந்து அலாரம் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலாரம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ஃப்ளாஷ் லைட் ஆன் அலாரம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா அலாரம் அடிக்கிறப்போ உங்களோட ஃப்ளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லைனா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் வைப்ரேட்டும், அலாரம் அடிக்கிறப்போ வைப்ரேட்டும் சேர்ந்து ஆகும். அதுக்காக தான் அலாரம் டிலேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா இதில் வந்து 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து யாராவது உங்கள் ஃபோனை எடுத்தாங்கன்னா எத்தனை செகண்ட்ஸ் கழித்து வந்து அலாரம் அடிக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷனில் உள்ள ஆப்ஷன். ஸோ இதை வந்து ஸ்டார்ட்டுங்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் அவ்வளோதான் நண்பா. இப்போ யாராச்சும் வந்து உங்கள் ஃபோனை வந்து எடுத்தாங்க அப்படின்னா இது வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.